போக்கோல இருந்து ஒரு ஸ்லிம்மான அண்ட் பாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல டிசைனோட இப்போ ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க, போக்கோ X5 அப்படின்ற பேர்ல. அண்ட் இந்த போக்கோ X5 5G உடைய குயிக்கான அன்பாக்சிங் பார்க்கலாம். அண்ட் என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்றத சொல்றேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போக்கோ X5 5G பாக்ஸ் மேல வந்து போட்டிருக்காங்க. அண்ட் பிங் பக்கமாக தேவையான எல்லா விதமான ஸ்பெசிபிகேஷனும் என்னென்ன இருக்கு. சோ பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே உள்ள பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்மார்ட் போன் கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன பேக்கேஜ் உள்ள டிபியு கேஸ் இருக்கு, புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா 33 வாட்டான ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்கு. அண்ட் அதற்கான கேபிளும் கொடுத்துருக்காங்க. அண்ட் குட்டியா ஒரு சிம் அஜெக்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ மொபைலை பத்தி பார்க்கணும் அப்படின்னா, மொபைல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்குறதுக்கு ஒரு மேட் பினிஷிங் நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் சின்னதாக கையில் கொஞ்சம் ஈரமாக வச்சிங்கன்னா பின்னாடி வந்து ஒட்டுற மாதிரி இருக்குது. பட் மேட் ஃபினிஷிங் தான். இந்த கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா பில் குவாலிட்டி பொறுத்திருக்கும் பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவை பொறுத்திருக்கும் உங்களுக்கு 6.67 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன். நமக்கு 120Hz ரெஃப்ரெஷர்ஸ் இருக்குது. இது 60Hz மற்றும் 120Hz வந்து தேவையான இடத்துல வந்து மாறிக்கும். கார்னிங் உள்ள கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் இருக்குது. IP53 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் பீக் பிரைட்னஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 1200 nitsக்கான பீக் பிரைட்னஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்பிளேவை பார்க்கும்போது உங்களுக்கு பெசில்ஸ் அந்த அளவுக்கு வந்து கிடையாது. கீழே சின் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே ரொம்ப நல்லா இருக்கு. அவுட்டோர்லையும் யூஸ் பண்ணி பார்த்தோம், நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வியூவிங் ஆங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் AMOLED டிஸ்பிளே இது பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கு. ப்ராசஸர் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய பேர் கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அதே ப்ராசஸர் தான் ஸ்னாப் டிராகன் 695 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர். நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம், ரொம்ப ஸ்டேபிளான ஒரு ப்ராசஸர். பர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் சரி அண்ட் எஃபிஷியன்சி வைஸாகவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து அந்த கவர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர் இது. அதை வந்து கொடுத்துருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Adreno 619 அப்படின்னு சொல்லக்கூடிய GPU இருக்கு. RAM மற்றும் ஸ்டோரேஜ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது 6GB RAM 128GB மாடல் ஒன்று, 8GB RAM 256GB மாடல் ஒன்று அப்படின்னு சொல்லி ரெண்டு வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. UFS 2.2 RAM டைப் இருக்கு. LPDDR4X கான ஸ்டோரேஜ் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைசிங் இன்னும் எனக்கு அஃபிஷியலாக வந்து என்னன்னு தெரியல. ஸோ தெரியும் பொழுது டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்க. ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ ஃபோன் மாதிரி வந்து கிடையாது, கொஞ்சம் ஸ்லிம்மாக வந்து இருக்கு. இன் அண்ட் ஃபீல் வந்து நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000mAh பேட்டரி இருக்கு. 31W சார்ஜர் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை டெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு அதிகமான டைம் கிடைக்கல, இது வெறும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் ஒரு 25,000 கொடுங்க, கண்டிப்பாக ரிவ்யூ கொண்டு வரேன். இது ஒரு 5G ஸ்மார்ட் போன் தான். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.1 சப்போர்ட் இருக்கு. அடுத்தபடியாக உங்களுக்கு டியூல் பேண்ட் வைஃபை இருக்கு. NFC சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் IR பிளாஸ்டர் இவங்களுடைய ட்ரேட்மார்க் அதுவும் இருக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸில் நமக்கு MIUI 13 வருது. ஆண்ட்ராய்ட் 12 மேலே தான் ரன் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு 2 வருஷத்துக்கான OS அப்டேட் வரும்னு சொல்கிறாங்க. 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் வரும் அப்படின்றது போல சொல்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு கேமரான்னு பார்க்கும்போது பின்பக்கமாக ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. பிரைமரி கேமரா 48MP மெயின் கேமரா, 8MP அல்ட்ரா ஒயிட் சென்சர், 2MP மேக்ரோ. ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது 13MP கேமரா. ஸோ நாங்கள் இதை டெஸ்ட் பண்ண கொஞ்சம் நேரத்தில் எடுத்த சாம்பிள் இமேஜஸ் காமிக்கிறோம், எப்படி இருக்குன்றத பாருங்க. ஸோ இந்த ஃபோனை இப்போ தான் இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதற்கான ஒரு சில ஆஃபர்ஸும் வந்து இப்போ ஆன் கோயிங்கில் இருக்குது. ஃபர்ஸ்ட் இனிஷியல் சேலிலேருந்து ICICI பேங்க்ல குறிப்பாக வந்து நல்ல நல்ல ஆஃபர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குன்றது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், தாராளமாக செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோனை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.